வெல்கம் டு நிதீஷ் ஐடியா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புல் அவுட் கிரீட்டிங் கார்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள், அப்புறமா ஈஸி. இதை எப்படி பண்ணுற வீடியோக்கில் பார்க்கலாம் வாங்க. நம்ம கிரீட்டிங் கார்டு பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோம். நான் வந்து அரை ஏ ஃபோர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் வந்து ஏன்னா வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரையாங்கிள் சைஸில் வந்து அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பக்கமே பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும்போது வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கத்தை பண்ணுறதுலாம் வந்து அமுத்தி விடுங்க, அப்போ தான் டக்குன்னு வந்து பேப்பர் வந்து அப்படியே வந்து வெளியே வராமல் இருக்கணும் பண்ணதுக்கப்புறமா. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து செகண்ட் சைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டும் ஈக்குவலாக, அதாவது நடுவில் இருக்க மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் சைஸ் வந்து பெருசாகிடும். பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம இந்த பக்கத்தில் இருக்க பேப்பரை வந்து கொண்டு போய் நடுவில் வந்து வைக்கணும். இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அதை வந்து பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். நல்லா வந்து கடைசியில் வந்து அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மனுஷங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கத்தில் வந்து பின்னாடி பக்கத்துலேயும் ஒரு பக்கத்தில் முன்னாடி பக்கத்துலேயும் இந்த மாதிரி வந்து அந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம மடிக்க போகிறோம். இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மடிக்கிறேன். செகண்ட் பக்கம் வந்து நான் முன்னாடி மடிக்க போகிறேன். நீங்கள் வந்து எந்த பக்கத்தை வேணாலும் முன்னாடி மடிச்சுக்கோங்க. பட் ரெண்டுத்தையும் ஒரே பக்கத்தில் மடிக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சைஸ் வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த பக்கத்தை இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா வந்து மூணு இதுவுமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து மூணாக மடித்தா எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு வந்து அர்த்தம். அப்படி எடுத்துக்கோங்க, பார்த்து வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்ட்டு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எட்ஜஸை தூக்குனிங்கனாலே வந்து வரும். அடுத்து வந்து இதுக்குள்ளே நீங்கள் வந்து வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து இதை இழுத்தோம்னா வந்து அப்படியே வந்து வரும். அதுக்கு தான் உள்ளே வந்து ரெட்டாக வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கிரீட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு, பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இழுத்தோம்னா அப்படியே வரும். இனி வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து அது நம்மளோட கிரீட்டிங்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதில் வந்து எழுதி ட்ராயிங் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீட்டிங் கார்டு ரெடியாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து இப்போ ஹாப்பி பர்த்டேனாலும் ஏதாவது ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே மாதிரி எதுக்குமே நம்ம வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். நல்ல ஒரு சின்ன செலவே இல்லாமல் ஒரு நல்ல கிஃப்ட்டாகவும் இருக்கும் க்ரீட்டிங் கார்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து புல் அப்படின்னு எழுதணும். அப்போ தான் வந்து இழுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாது. புல் எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட போட்டுக்கோங்க. அடுத்து வந்து மேலே வந்து எப்படிப்பட்ட ஏதாவது கேக் அந்த மாதிரி ஏதாவது வரைஞ்சிக்கணும் கூட வரைஞ்சிக்கோங்க. அப்படிலாம் ஸ்டிக்கர்ஸ் இருந்தால் கூட நல்லா ஒட்டிடுங்க, அழகாக இருக்கும், டெக்கரேட்டடாக இருக்கும். அப்புறம் வந்து இழுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து இப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா வரணும். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நான் வந்து இந்த பக்கத்தை வந்து நம்ம ஏதாவது ட்ராப் பண்ணலாம். நான் வந்து ரெண்டு பலூன் மட்டும்தான் வரைய போகிறேன். ரெண்டு இந்த ஒரே கலர் ஸ்கெட்சு தான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இருக்கனால வந்து இதை தான் பண்ண போகிறேன். ப்ளூ கலரில் தான் பார்த்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு பலூன் மட்டும் சும்மா வந்து அழகுக்கு வரைய போகிறேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஹார்ட் அந்த மாதிரி எது வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரெண்டு பலூன் மட்டும் நான் வந்து வரைய போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா டெக்கரேஷன் தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து கலர் டிப்ஸ் என்ன இருந்தாலுமே நீங்கள் வந்து இதை ஒட்டிடுங்க. பார்த்திங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து இப்போ நான் வந்து எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மடித்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சூப்பராகவும் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இதுக்குள்ளே எழுதுறது தான் வேலை. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்மளை க்ரீட்டிங் கார்டு வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து என்ன செலப்ரேஷனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதி மற்றவங்களுக்கு வந்து யாருக்கு நீங்கள் கொடுக்குறோமோ அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சூப்பரான க்ரீட்டிங் கார்டு நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து சும்மா வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுத போகிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூன்னு எழுத போகிறேன். ஸோ இது மாதிரி உங்கள் வந்து நீங்கள் என்ன போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதி கொடுங்க. நான் வந்து சும்மா வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு தான் நான் எழுத போகிறேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸோ இல்லை கலர்ஸோ இல்லை ஏதாவது நீங்கள் வரையறனா கூட வரையலாம். இதை நீங்கள் பெரிய க்ரீட்டிங் கார்டாக பண்ணிங்கன்னா கூட வந்து நல்லா நிறையா கூட எழுத முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறது உங்கள் இஷ்டம்தான். இது நீங்கள் வந்து பர்த்டே விஷஸ் தான் எழுதணும் கிடையாது. எந்த இதில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்து நான் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுத போகிறேன். அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி வரைய போகிறேன். அதுக்குள்ளே வந்து கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அதை டெக்கரேட் பண்ணலாம். எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு க்ரீட்டிங் கார்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து க்ரீட்டிங் கார்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் எடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு க்ரீட்டிங் கார்டு.
ஸோ சூப்பராகவே பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், செலவே இல்லாமல் கொடுக்கலாம். நல்லா டெக்கரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறமா வந்து எப்படி இருந்து கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை.